வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலணை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை வெற்றி கொண்டது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. நவீன தொழில்நுட்பத்தின் தீமைகளில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றும் ஜனாதிபதி. மங்கோலியா நாட்டில் இருந்து சீனாவை தாக்கும் மணல் புயலினால் தலைநகர் பீஜிங் மற்றும் சில மாகாணங்கள் கடும் பாதிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நெருப்பிடா காணொளி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தீவகம் மேற்கு வேலணை பிரதேச சபைக்கான தவிசாளர் தெரிவில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான ஆசனங்களை பெறாத நிலையில் குறித்த சபையின் ஆட்சி பொறுப்பை அமைக்க அந்தந்த பிரதேசங்களில் அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் உரிமை கோரியிருந்த நிலையில் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. இதன் அடிப்படையில் குறித்த சபைக்கான பலப்பரட்சை இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்றது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் அதன் உறுப்பினர் நாவலனும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் கருணாகர குருமூர்த்தியும் போட்டியிட்டனர். 20 உறுப்பினர்களை கொண்ட குறித்த சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 8 ஆசனங்கள், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 6, ஸ்ரீலங்கா பொதியன பெரமுன 2, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, சுதந்திர கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய தலா 1 ஆசனங்கள் வீதம் பெற்றிருந்த நிலையில் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற குறித்த சபைக்கான வாக்கெடுப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வெற்றியீட்டியுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பொதியன பெரமுன மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகியன வெளிப்படையான ஆதரவை வழங்கிய நிலையில் குறித்த சபைக்கான ஆட்சி அதிகாரத்தை பெறும் போட்டி சம வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் குலுக்கள் முறையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கருணாகர குருமூர்த்தி தவிசாளராக தெரிவானார். நவீன தொழில்நுட்பத்தின் தீமைகளில் இருந்து தற்கால சிறுவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தாமரை தடாக கலையரங்கில் நேற்று இடம்பெற்ற கொழும்பு பாத்திமா மகளிர் கல்லூரியின் 100வது விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற அசம்பாவித நிகழ்வுகளை தொடர்ந்து முகநூல் மற்றும் சமூக வலைதளங்கள் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானமானது ஊடக சுதந்திரத்தை அல்லது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒன்றாக அல்லாமல் சந்தர்ப்பத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட முக்கிய தீர்மானமாகும். இதனால் நாட்டில் ஏற்பட இருந்த பாரிய அழிவுகளை தடுக்க முடிந்திருந்தது. பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர் தொடர்ச்சியாக கவனம் செலுத்த வேண்டும். அத்துடன் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படுகின்ற போது சில பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டியுள்ள கவலையான நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு பரீட்சைகளுக்கு பிள்ளைகளை தயார்படுத்துவது போன்று பெற்றோரையும் தயார்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். வரக்கா போல எத்தனாவல பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான தொகைகள் மற்றும் கைக்குண்டு ஒன்றுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேகால பிரதேச குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் நேற்றைய தினம் குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. இதன்போது 3750 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மங்கோலியா நாட்டில் இருந்து சீனாவை தாக்கும் மணல் புயலினால் உருவான காற்று மாசு காரணமாக தலைநகர் பீஜிங் மற்றும் சில மாகாணங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. மங்கோலியாவின் எல்லையோர பகுதியில் உள்ள கோபி பாலைவன பகுதியில் இருந்து சீனாவை மணல் புயல் தாக்கும் என சீன வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் இருந்து தொடர்ந்து வீசிய மணல் புயலினால் தலைநகர் பீஜிங் உட்பட சுமார் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் அளவுக்கு மணல் மற்றும் தூசினால் ஏற்பட்ட மாசு நிறைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐபிஎல் போட்டி ஆரம்பமாக உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ட்விட்டரில் வெளியிடும் ஒளிப்படங்கள் மற்றும் காணொளிகள் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணியினர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த ஆண்டுக்கான பருவகால போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட இருக்கும் ஹர்பஜன் சிங் தனது சமூக வலைதள ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிந்திருக்கின்றார். அந்த வீடியோவில் முரளி விஜய், ஹர்பஜன் சிங் மற்றும் டுவேன் பிராவோ 3 பேரும் கண்ணாடி போட்டுக்கொண்டு நெருப்பிடா என ரஜினிகாந்த் நடித்த கபாலி பட பாணியில் காணொலி ஒன்றை பதிவேற்றம் செய்துள்ளனர். இதனை சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் பலர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். 2 வருடங்களுக்கு பின் சென்னை அணி மீண்டும் ஐபிஎல் போட்டிக்கு திரும்பியுள்ள நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 7ஆம் நாள் இந்த ஆண்டுக்கான பருவகால போட்டிகள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.